ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்ஸ்பாட். நான் உங்கள் அருண். இப்போ நியூ லக்கி ஸ்பின் விட்டுருக்காங்க. இந்த லக்கி ஸ்பின்ல தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஏடபிள்யூஎம் ஸ்கின் விட்டுருக்காங்க. இந்த லக்கி ஸ்பின்ல அப்படி என்ன ஏடபிள்யூஎம் ஸ்கின் வந்து ஒர்த்தானது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல அனிமேஷன் டிஸ்பிளே பார்ப்போம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஏடபிள்யூஎம்மை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எனிமி உங்களை தேடி தேடி அடிச்சு கொள்ளுவான். எனது ஃபுல்லாக லைட் அண்ட் லைட்டாக எரியுது. இந்த ஏடபிள்யூஎத்தை நீங்கள் முதுகில் போட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவனே வெறியாகி உங்களை அதிகமாக சொல்லுவான். எப்படி கில்லி ஷூட் போட்டிருந்தோமோ, கில்லி ஷூட்டை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி ஷூட் பண்ணுவோமோ, அதே மாதிரி இந்த ஏடபிள்யூ ஸ்கின் வச்சுருக்கவனை தான் முதல்ல ஷூட் பண்ணுவானுங்க. சரி, முதல்ல இந்த ஏடபிள்யூஎம் ஸ்கின்னோட என்னென்ன அவுட்ஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த ஏடபிள்யூஎம் ஸ்கின்னோட இது வந்து ஃபுல்லி அப்கிரேடட் ஏடபிள்யூஎம் ஸ்கின்னு. இந்த ஏடபிள்யூஎம் ஸ்கின்னை வந்து நீ அப்கிரேட் பண்ணுறது மாதிரி தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து மேவே அவெஞ்சருங்கிற ஏடபிள்யூஎம் ஸ்கின்னு. இது நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு லீக்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இந்த ஏடபிள்யூஎம் ஸ்கின்னை பற்றி. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது கூட ஒரு பேன் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷேடோ ஷோல்டர் பேனு. இந்த சோல்ஜர் பேன் உண்மையிலே மாசானது தான், ஏன்னா அது வந்து அயன்மேன் பொம்மை இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் அர்பன் வாக்கர் செட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூட ட்ரெஸ்ஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூட இந்த மேவே அவெஞ்சர் வந்து ஒரு காம்போ செட்டு மாதிரி தான் இது, இந்த மேவே அவெஞ்சர். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ சோல்ஜர் பேக் பேக்கு. எப்படி ஷேடோ சோல்ஜர் பேன் கொடுத்தாங்களோ அதுபோல் ஷேடோ சோல்ஜர் பேக் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாரி பெயின் கில்லர் ஆஸ்டன் 11 பேராஷூட்டு, இது கூட ஒரு பேராஷூட் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்பரில் வந்துட்டு. அப்புறம் இது கூட நியான் பீஸ்ட் செட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செட்டுக்கு உள்ள ஹெல்மெட்டை காணோம். நானும் தேடி தேடி பார்த்தேன், எங்கடா ஹெல்மெட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் இந்த அனிமேஷன் ஸ்கின்ல நம்ம எப்படி எப்படிலாம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த மேவே அவெஞ்சர் ஸ்கின்னு பேசிக் அப்பியரன்ஸில் இது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கில் எஃபெக்ட் வந்து உண்மையிலே கமாசான ஸ்கின் எஃபெக்ட் தான். எப்படி கிளேசியர் ஸ்கின்னுக்கு அடுத்து வந்து இதுவே கொஞ்சம் வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அட்வான்ஸ் ஃபோம். இதில் வந்து அட்வான்ஸ் ஃபோமுங்கிறதுல வெறும் இந்த டேக் மட்டும்தான் வருது. அது போக கில் மெசேஜும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபயர் ஆம் ஆர்னமெண்ட்டு. இந்த ஃபயர் ஆம் ஆர்னமெண்ட்டு ஒரு டேக் தொங்க விட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஃபார்மில் தான் வந்து உங்களுக்கு அந்த க்ளோவிங் ஸ்கின்னு வருது. உண்மையிலே அந்த க்ளோவிங் ஸ்கின்னுக்காண்டி நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை பர்ச்சேஸ் பண்ணுற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 யூசியிலேருந்து 20,000 யூசி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பார்த்தா 15,000 20,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு லூட் கிரேட். இந்த லூட் கிரேட்டு உண்மையிலே மாசான லூட் கிரேட் தான். ஏன்னா இந்த லூட் கிரேட்டை தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே வந்து அந்த கலர் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அது போக அந்த லூட் கிரேட்டு சைடில் வந்து பல்பு எரியணும் வச்சுருக்காங்க. உண்மையில் உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இனிமையை. நெக்ஸ்ட்டு 15 ட்ரா பண்ணோம்னா உங்களுக்கு கூப்பன்ஸ் தராங்க. நெக்ஸ்ட்டு 20 ட்ராஸ் வந்து இது தந்தா பார்த்தீங்களா, 100 டைம்ஸ்க்கு பண்ணோம்னா நமக்கு இது தராங்க 100 டைம்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 200 டைம்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் தராங்க. அடுத்து வந்து 100 டைம்ஸ்க்கு தான் சொன்னோம் பார்த்தீங்களா, நியான் பீச் ஹெட் கியர். இந்த ஹெட் கியர் தான் சொன்னேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடு சந்திக்கிறேன். இது உங்கள் தமிழ் கேம்ஸ்பாட்.